ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு யோனாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 2 முதல் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்ப பண்ணி, இந்த முதல் வசனத்திலே அந்த மீனின் வயிற்றிலிருந்து என்று வாசிக்கிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, அந்த மீனின் வயிற்றிலிருந்து என்கிற அந்த வாக்கிய தொடரிலிருந்து திருமறை செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோனா ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கன். ஆண்டவராகிய கர்த்தர் அவனை நினிவேக்கு போகும்படி சொன்னார். ஆனால் அவனோ தர்சீசுக்கு கப்பல் ஏறி பின்வாங்கி போய்விடுகிறான். ஆகவே யோனாவை சந்திப்பதற்காக கடல் கொந்தளித்தது, அங்கே காற்று வீச ஆரம்பித்தது. கடைசியாக அந்த சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். அவனை கடலில் போட்டார்கள். அவனை விழுங்குவதற்கு மீனுக்கு கட்டளையிட்டார். மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்துதான் யோனா இவ்வாறு அவன் ஜெபிக்கிறதை யோனாவின் புஸ்தகம் 2 நாம் காண முடிகிறது. அருமையான உள்ளே, சந்தோஷமான காலங்களிலே, ஆசீர்வாதமான காலங்களிலே, செழிப்பான காலங்களிலே அநேக ஆண்டவருடைய ஆழமான உண்மைகளை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். ஆனால் துன்பங்கள், நெருக்கங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலை, மரண சூழ்நிலையிலே நாம் அநேக திருமறை சத்தியங்களை நாம் அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அருமையான உள்ளே, இந்த யோனாவின் புஸ்தகம் 2 நான் 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். யோனா அநேக காரியங்களை அவன் அறிந்து கொண்டான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அவன் தன்னை அறிந்து கொண்டான். தான் யார்? தேவனுடைய ஒரு தீர்க்கன். ஆனால் இப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன? பின்வாங்கி போன ஒரு தீர்க்கன். அந்த பின்வாங்கி போன நிலையினாலே மீனின் வயிற்றுக்குள்ளே அகப்பட்டு கொண்ட ஒரு சூழலை, அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தன்னுடைய அவல நிலைமையை அவன் புரிந்து கொள்கிறான். யோனாவின் புஸ்தகம் 2:4 பாருங்கள். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். தள்ளப்பட்ட ஒரு தீர்க்கனாக அங்கே காண முடிகிறது. 2:7 பாருங்கள். அங்கு வேதவசனம் சொல்கிறது, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில். அப்படியானால் தள்ளப்பட்ட ஒரு தீர்க்கன், தொய்ந்து போன ஒரு தீர்க்கனாக இங்கே காண முடிகிறது. ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால் அவன் ஆண்டவரை அறிந்து கொள்கிறான். ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்கிறான். யோவான் நற்செய்தி நூலிலே இவ்வாறு வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அங்கே லூக்கா 15:7 வாக்கியத்திலே இளைய குமாரன் புத்தி தெளிந்து என்று வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? அவன் தன்னை அறிந்து கொண்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய தொய்ந்து போன நிலைமையை, தன்னுடைய தள்ளப்பட்ட நிலைமையை இந்த யோனா அறிந்து கொண்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் ஆண்டவராகிய கர்த்தராய் இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், அவருடைய பிளான் அல்லது பர்பஸ்கள் இவைகளையெல்லாம் அறிந்திருக்கிறீர்களா? முதலாவது யோனா இந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் தன்னை அறிந்து கொண்டான். இரண்டாவதாக, அவனுடைய வாழ்க்கையிலே இந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அதிலிருந்து மீட்கப்பட ஒரே ஒரு வழி ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டான். ஆகவே அதோடு நின்றுவிடவில்லை. ஆண்டவிடத்திலே ஒத்தாசை பெற வழி அவரை நோக்கி தாழ்த்தி ஜெபிக்கிற நிலைமை என்பதை புரிந்து கொண்டார். இன்னொரு கோணத்திலே சொல்ல வேண்டுமென்றால், அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து எவ்வாறு ஜெபிப்பது என்பதை அவன் கற்றுக்கொண்டான், அறிந்து கொண்டான் என்று சொன்னால் மிகையாகாது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சூழலில் யோனாவுக்கு ஜெபிப்பதற்கு தீர்க்கர்கள் கிடையாது, ஜெபிப்பதற்கு கூட்டாளிகள் கிடையாது, ஜெபிப்பதற்கு ஜெபக்குழுக்கள் கிடையாது. அந்த கைவிடப்பட்ட அல்லது தொய்ந்து போன நிலையிலே தேவனை நோக்கி அவன் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படியான முதலாவது தன்னை அறிந்து கொண்டான், இரண்டாவது தன்னை மீட்பதற்கு ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். சகோதர சகோதரிகளே, அநேக இடங்களில் போய்
உங்களுடைய ஒத்தாசைக்காக விடுதலைக்காக பிரயாசப்பட்டீர்கள். மனிதர்களை நம்பினீர்கள், பணத்தை நம்பினீர்கள், மனித பலத்தை நம்பினீர்கள், ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இனத்தின் வலிமையை கூட நீங்கள் நம்பினீர்கள். ஆனால் என்ன நடந்தது? கைவிடப்பட்ட ஒரு சூழலை, நாலா பக்கமும் கதவு அடைக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன? ஆண்டவரை தவிர வேறு யாரும் உங்களை விடுவிக்க முடியாது. அவரிடத்தில் வருவதற்கு ஒரே ஒரு வழி, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதலாவது தன்னை அறிந்து கொண்டான், தன்னை மீட்பதற்கு ஆண்டவரை தவிர, அவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதை தவிர வேறொரு வழி இல்லை என்பதை அறிந்து கொண்டான். மூன்றாவதாக யோனா சில ஆவிக்குரிய உண்மைகளை கூட அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அல்லது ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொண்டான். யோனாவின் புஸ்தகம் 2:9 பாருங்கள். நானோ எனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பே கர்த்தருடையது என்றான். அப்படியானால் மீட்பு மனிதனிடத்திலிருந்து வருவதல்ல, மீட்பு நம்முடைய சுயத்திலிருந்து வருவதல்ல, மீட்பு ஆண்டவரிடத்திலிருந்து வருவது. அதாவது சரீர மீட்பாக இருக்கட்டும், ஆன்மீக மீட்பாக இருக்கட்டும், சமுதாயத்திலிருந்து வருகிற மீட்பாக இருக்கட்டும், இந்த மீட்பெல்லாம் மனிதனிடத்திலிருந்து வருவதல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து வருவது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரை விட்டு எங்கேயும் ஓட முடியாது, தப்ப முடியாது என்பதை அறிந்து கொண்டான். பாருங்கள், அவனை கடலில் போடுங்கள் என்று சொல்லி அவன்தான் சொன்னான். ஆனால் கடலிலே அவனை விழுங்குபடி ஒரு மீனுக்கு கட்டையிட்டான். சங்கீத புஸ்தகத்திலே 139 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக காரியங்களை இங்கே எழுதுகிறார். 139 சங்கீதம் அங்கே 7 நான் வாசிக்கிறேன், 9 வாசிக்கிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரைகள் போய் தங்கினாலும், 10 அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திற்கு எங்கேயும் சென்று தப்ப முடியாது என்பதை யோனா அறிந்து கொண்டான். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவருடைய கரம் நம்மை பிடிக்கும் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவரை விட்டு தூரம் போனால், ஆண்டவரை மறந்து வாழ்ந்தால், ஆண்டவரை ஆண்டவருடைய கற்பனைகளை தூக்கி எறிந்தால், ஆண்டவருடைய வழிநடத்தல் தேவ சித்தத்தை காலில் போட்டு மிதித்தால், அதற்குரிய விலக்கிரயத்தை நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய நிலை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் யோனாவை ஆண்டவர் மன்னிப்பார் என்பதை அவன் அறிந்து கொண்டார். அங்கே யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 2 புரட்டுங்கள். 2 வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது, 10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவே கரையில் கக்கிவிட்டது. அதனுடைய பொருள் என்ன? தேவன் தன்னை மன்னிப்பார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த மன்னிப்பினுடைய அடையாளமாக ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவே கரையில் கக்கிவிட்டது. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே துன்பமான சூழலிலே, கைவிடப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே, அல்லது வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே, எல்லா இடங்களிலும் ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு நிலையிலே, தள்ளப்பட்ட அந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த யோனாவை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். யோனா தன்னை அறிந்து கொண்டான், தான் தன்னுடைய வாழ்வுக்கு மீட்புக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டான். மீட்பு அவருடையது, அவரை விட்டு எங்கே ஓட முடியாது என்பதை அறிந்து கொண்டான். ஓடினாலும் அதற்கு விலக்கரியும் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டான். தன்னை ஆண்டவர் மன்னிப்பார் என்பதை அறிந்து கொண்டான். அந்த மன்னிப்பின் அடையாளமாக தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவித்து அவரை மறுபடியும் தீர்க்கனாக அனுப்புகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே யோனா அறிந்து கொண்டவைகள் சிலதை சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய காரியங்களை புரிந்திருக்கிறோமா?
சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது அவன் அறிந்து கொண்ட சில உண்மைகளை திருமறையின் வாயிலாக, அனுபவங்களின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்களை அர்ப்பணித்து யோனாவை போல ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிற மக்களுக்கு அற்புதங்களை செய்யும், மீட்பை கட்டளையிடும், விடுதலையை தாரும், ஆசீர்வாதங்களை கட்டளையிட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த தீர்மானம் செய்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.